வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு ஷாக்கான நியூஸ் யாருக்கானது பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஷாக்கான நியூஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இலவச மலிவு விலை பொருட்கள் வாங்குவோருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பெறாதவர்களுக்கும் வெளியான ஷாக்கான நியூஸ். ஸோ இந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு பொங்கல் பரிசும் கிடைக்கவில்லைங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தை மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு மற்றும் பாமாயில் மற்றும் இதர பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் தமிழக ரேஷன் கடையில் வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு நிறுத்த முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவலினால் மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பல குடும்பங்கள் பயனடைந்து வந்த நிலையில் ரேஷன் கடைகளில் இந்த பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன. இதனால் தொடர்ந்து பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு உள்ளிட்டவற்றை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு பலரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அடுத்த ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு சிறு தவறினால் வெள்ள நிதி 6,000 ரூபாய் மற்றும் பொங்கல் பணம் 1,000 ரூபாய் பலருக்கும் பறிபோய் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வாழும் மக்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டமாக சென்னை முகவரிக்கு ரேஷன் கார்டின் முகவரியை மாற்றம் செய்யவில்லை. இதுதான் 6,000 ரூபாய் நிவாரணம் கிடைக்காமல் போனதுக்கான காரணமாக மாறியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இவர்களை பலரும் சொந்த ஊருக்கு சென்று ரேஷன் கடையில் கைரேகை வைத்து பொங்கல் பணம் பெறவில்லை. ஸோ அவர்களுக்கும் இந்த 1,000 ரூபாய் பறிபோயிருக்கிறது. காரணம் ஒன்றுதான், முகவரி மாற்றம் செய்யாதது. ஸோ இனிமேலாவது தாங்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகாமையில் உள்ள ரேஷன் கடையின் அட்ரஸுக்கு தங்களின் முகவரியை மாற்றம் செய்ய வேண்டுகிறோம். இதனால் அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் பரிசுத் தொகைகள் அனைத்தும் உங்கள் ரேஷன் கார்டுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.